வணக்கம். தமிழர் பாலத்துலேருந்து உங்கள் கணேசன் பேசுகிறீங்க. இப்போ நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, சிறுவர்களுக்கு காட்டப்படும் ஆபாச படங்கள். பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க போது வந்து கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்க விடாதீங்க குழந்தைங்கள அப்படின்ட்டு, அது வந்து அடிக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஈவன்ஸ் எவ்வளோ கோவக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து திடமான மனசுக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு கார்ட்டூன் வந்து அவனால் வச்சிடும். காரணம் அதில் காட்டப்பட எமோஷன்ஸ். பார்த்தீங்கன்னா, வால்ட் டிஸ்னின்ற நிறுவனம் இருக்குல்லங்க, கார்ட்டூன்ஸ்க்கு பேர் போன நிறுவனம், இந்த நிறுவனத்தோட வீடியோஸ் ஃபிலிம்ஸு மூவிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அதில் காட்டுற விஷயங்கள் என்னென்னா, குறிப்பான விஷயம் என்னென்னா செக்ஸுங்க. என்னடா அவன் செக்ஸ் செக்ஸுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாத ஒருத்தவங்க இருக்காங்க, சீக்ரெட் சொசைட்டி, அவங்க பேர் இலுமினாட்டிகள். அவங்களுக்கு வந்து நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது, அதில் சாட்டன் சிம்மன் ஒரு சிங்கருங்க. அந்த சிம்பிளை வந்து இவங்க கார்ட்டூன்ஸில் வந்து இவங்க காட்டுறாங்க நிறையா. எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வர்ற இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. முக்கியமாக பியூட்டி அண்ட் தி பீஸ்ட்டு, த லயன் கிங்கு, த மெர்மெய்டு, இந்த மாதிரி படங்களில் வந்து செக்ஸை வந்து ஒரு முன்னு உதாரணமாக காமிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பாருங்களேன், ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் காட்டுறாங்க, ஒரு இமேஜில் வந்து இந்த செக்ஸ் சம்மந்தமான இமேஜஸை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வந்துட்ருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. ஆனால் நிறைய அப்பா அம்மாக்கள் வந்து தங்களை அறியாமல், குழந்தைகளை கவனிக்காமல் இந்த மாதிரி கார்ட்டூன் சீரியல்ஸை வந்து பார்க்க விட்டுட்ருக்கோம். அவங்க ஒவ்வொரு நாளும் பார்க்குற கார்ட்டூன்ஸ் வந்து கார்ட்டூன்ஸ் கிடையாதுங்க, ஃபுல்லாக செக்ஸ் மூவிஸ் தான். இந்த கார்ட்டூன்ஸ்லாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவ, அதை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு தான் அதில் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸு இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இருக்கிற கார்ட்டூன்ஸில் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா, இந்தியாவில் எந்த கார்ட்டூன்ஸும் பண்ணுறதில்ல, கவனிச்சிங்களா? எல்லாமே ஒரு ஃபாரின் நாட்டு நிறுவனங்களை தான். நம்ம பார்க்குற ஒவ்வொரு கார்ட்டூன்லையும் அவங்களுக்கு மெசேஜஸ் போகுதுங்க. இந்த இலுமினாட்டிகள் வந்து சீக்ரெட் சொசைட்டி, இவங்க தான் அந்த உலகத்தை ஆள்றவங்க. அதாவது கார்ப்பரேட்டும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். சிம்பிளாக சொல்லணும்னா, தனி ஒரு படத்தில் அரவிந்த் சாமி இருக்காருல்லங்க, அவர் கேரக்டர் உண்மை கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு இலுமினாட்டியோட கேரக்டரைசேஷன் தாங்க. ஏன்னா எல்லாமே அவன் தான் பண்ணுவான், ஹெட்டு மாதிரி அவன். ஓகேங்களா? சரிங்க, இதனால் நீ என்ன சொல்ல வரான்னு கேட்குறீங்களா? இலுமினாட்டி என்பவர்கள் வந்து ஒரு சின்ன கும்பலுங்க. நீங்கள் ஹீலர் பாஸ்கர் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஹீலர் பாஸ்கர் அல்லது நான் மனிதன் அடிங்க யூடியூப்பில் சேனல், யூடியூப் சேனல் நேம் அடிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலுமினாட்டிகள்னா யார் அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா சொல்லியிருப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்ல விட செக்ஸ் சொசைட்டின்னு சொல்லாங்க. இந்த கேஸு, த்ரீசம்மு, லெஸ்பியனு இதெல்லாம் ஆதரிக்கிறவங்க இவங்க தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இலுமினாட்டிகள் யாருன்றது வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்ஸ்களுக்கு நல்லா தெரியுங்க. இலுமினாட்டிகள்னா யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும். இவர்கள் இவர் இவங்க வந்து உங்களோட குறியீடு என்னவாக இருக்கும்னா, பாபா சிம்பிளை வந்து மடக்காமல் அப்படியே நீட்டி வச்சோம்னா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள், அது சாட்டர்ன் சிம்பிள்னுவாங்க. அதே மாதிரி ஒத்த கண்ணு, 666, இந்த மாதிரி தாங்க இவங்களோட சிம்பிள்ஸ். அதாவது இவங்களை ஒரு சாத்தான்றாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களை பார்க்க விடாமல் பார்த்துக்கிறது வந்து நம்ம கையில் தாங்க இருக்கு. இந்த நியூஸ் வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஃபாரினர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாருங்க வீடியோ. நான் பார்த்து அந்த வீடியோவை இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அப்லோட் பண்ணுறேங்க. உங்கள் வீட்லேயும் நிறையா குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிடாமல் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் விட்டுட்டு இந்த லைக் பண்ண வேணாம், நீங்கள் இதை லைக் பண்ண வேணாம், என் சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம் நீங்கள். பட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ. வணக்கம். தமிழர் பாலத்துலேருந்து உங்கள் கணேசன் பேசுகிறீங்க. இப்போ நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா,
சிறுவர்களுக்கு காட்டப்படும் ஆபாச படங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில்